விதாத்துக்களெல்லாம் வழிகேடுகா என்றால் இஸ்லாமிய சமுதாயத்தில் பலவிதமான விதாத்துக்கள் உருவாகி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு சில விதாத்துக்கள் இஸ்லாத்தை விட்டு ஒருவரை வெளியேற்றிவிடும். இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிடும் விதாத்துனா என்ன? மார்க்கத்தின் பேரால் உருவாக்கப்பட்டிருக்கும். மார்க்கத்தின் பேரால குஃப்ர உண்டாக்கிடுவாங்க, மார்க்கத்தின் பேரால சிறுக்க உண்டாக்கிடுவாங்க, மார்க்கத்தின் பேரால அதாவது இஸ்லாமே இல்லாத அடிப்படைக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை உருவாக்கிடுவாங்க, மார்க்கத்தின் பேரால வணக்க வழிபாடுகளை உருவாக்கிடுவாங்க. அப்ப எல்லா விதத்துக்களும் ஒரே தரத்துல பார்க்கலாது. அகலுல் விதா விதத்துவாதிகள் நம்ம சொல்ற எல்லாரையுமே இஸ்லாமியர்களாக பார்க்கலாது. உதாரணமா ஷியாக்கள் நாங்க சொல்றோம் அகலுல் விதா விதத்துவாதிகள் என்று சொல்றோம். ஆனா எப்படிப்பட்ட விதத்துவாதிகள்? இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய விதத்துவாதிகள், இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய விதத்துவாதிகள் அவர்கள். காரணம், அவர்கள் மார்க்கத்தின் பெயரால் குஃப்ரை உருவாக்கி இருக்கிறார்கள், மார்க்கத்தின் பெயரால் இமாமியத்தை உருவாக்கி இருக்கிறார்கள், மார்க்கத்தின் பெயரால் அவுலியாக்கள் பற்றிய தவறான நம்பிக்கைகளை உருவாக்கி இருக்கிறார்கள், மார்க்கத்தின் பெயரால் அலிரதிகளால் பற்றிய தவறான நம்பிக்கைகளை உருவாக்கி இருக்கிறார்கள், மார்க்கத்தின் பெயரால் குர்ஆனில் அபாண்டம் சுமத்தி இருக்கிறார்கள், மார்க்கத்தின் பெயரால் நபித்தவர்களை காவிர்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள், மார்க்கத்தின் பெயரால் அகல் பைத் பற்றிய தவறான கற்பனைகளை உருவாக்கி இருக்கிறார்கள், மார்க்கத்தின் பெயரால் அகல் பைத்திலிருந்து சிலரை வெளியேற்றி இருக்கிறார்கள். இவர்களுடைய விதத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுகின்ற விதா, இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுகின்ற விதாத்துக்கள் தான் இவைகள். அப்ப இவர்கள் நம்ம என்ன சொல்றோம் என்று சொன்னால், இவர்கள் குஃப்ரையும் செய்கிறார்கள். அதாவது இந்த விதங்கள் செய்த விதாத்தை பொறுத்த வரைக்கும் நிரந்தர நரகத்துக்கு கொண்டு போகக்கூடிய விதாத்துக்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விதாத்துக்களும் வழிகளும் எல்லா வழிகளும் நரகம். ஆனா எல்லா விதத்துக்களும் ஒருவரும் நிரந்தர நரகம் ரசூலுல்லாஹி சொல்லல. ஆனா ரசூல் அங்க பொதுவாக சொல்லிட்டு போறாங்க, நிரந்தர நரகம் உள்ள விதாத்துக்களும் இருக்கின்றன, நிரந்தர நரகம் இல்லாமல் ஒருவரை நரகத்தை விட்டு இறைவன் மன்னித்து வெளியேற்றுகின்ற விதாத்துக்களும் இருக்கின்றன. இந்த ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும், விதாத்துக்களுடைய விஷயத்தை வச்சு புரிஞ்சுக்கணும். விதத்தை செய்பவரை வச்சு புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. விதாத்துக்களுடைய யதார்த்தத்தை தன்மையை வைத்து புரிந்து கொள்கின்ற செய்திகளை நான் சொல்லுகிறேன். விதத்தை செய்பவருடைய விஷயங்கள் என்று இன்னொரு பகுதி இருக்குது. விதத்துடைய தன்மைகளை வச்சு நிரந்தர நரகத்துக்கு கொண்டு போகின்ற விதாத்துக்களும் இருக்கின்றன. அவைகள் விதாத்துக்கள் மார்க்கத்துடைய பேரால் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அது என்ன ஷியாக்களுடைய விதத்தை அங்கே சொல்லலாம். அதே போல அதாவது குஃப்ரியத்தை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுகின்ற விதாத்துக்கள் என்று சொல்றால், கதிர் பற்றிய தவறான நம்பிக்கை உருவாக்கிய கதரியாக்கள், முர்ஜியாக்கள் இவர்களை நம்ம சொல்றோம், ஜபரியாக்கள் இவங்களை என்ன சொன்னாங்க, கதிர் பற்றிய தவறான நம்பிக்கைகள் எல்லாம் உருவாக்கினாங்க. அப்ப கதரியாக்கோட நம்பிக்கை பொறுத்தவரையும் கதிரை மறுக்கிற நம்பிக்கை, கதிரை மறுத்தால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவார். அப்ப இந்த ஒருவர் கதிரில் சொல்றாரு கதிர் இல்லை என்றாரு, அவர் புதிதாக ஒரு கருத்தை உருவாக்கிறார் மார்க்கத்துல பேரால குர்ஆன் சொன்ன ஆதாரம் காட்டி சொல்லுவாரு. ஆனா கதிர் இல்லை என்று சொல்றது தவறான ஒரு கொள்கை, இஸ்லாத்தை விட்டு அவரை வெளியேற்றி விடும். ஆனால் இவருக்கு பின்னாடி தொடரக்கூடாது, காரணம் அவர் குஃப்ர செய்கிறாங்க. அதே போல இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம் இஸ்லாமிய சமுதாயத்துல சூஃபித்துவம் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த சூஃபித்துவத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அவுலியாக்கள் பற்றிய தவறான நம்பிக்கை, குர்ஆன் சுன்னாவில் இல்லாத நம்பிக்கைகள் எல்லாம் மார்க்கத்தின் பேரால உருவாக்கப்பட்டிருக்குது. என்னென்ன செய்யறாங்க கபர், அதாவது நீங்க பாத்தீங்கன்னா சூஃபிகள், சூஃபிகள் என்ற சொல்லு எல்லா தரீக்காவையும் குறிக்கும். சாதலியா, நக்சபந்தியா, ஜிஸ்தீரியா, காபிரியா என்று என்னென்ன தரீக்காக்கள் எல்லாம் இன்றைக்கு ஆயிரக்கணக்கில் இருக்கிறதோ அத்தனை தரீக்காக்களையும் குறிக்கிறது தான் சூஃபித்துவம் என்ற சொல். சூஃபித்துவம் அதை மட்டும் குறிக்காது, தபிலி ஜமாத்ல இன்னைக்கு சூஃபித்துவம் இருக்கிறது. அப்ப நான் இப்ப தரீக்காக்களை மட்டும் சொல்றேன். இந்த தரீக்காக்களுடைய இந்த சூஃபித்துவ கொள்கைகளை எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, அவுலியா சம்பந்தமாக அவங்கள்ட்ட ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை? கபரிலே அடக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்ன வலி, உஸ்மான் வலி விளையாண்டுவார்கள், அலாவுதீன் வலி விளையாண்டுவார்கள், அப்துல் காதர் ஜீலானி என்றுவார்கள், ஷாருல் ஹமீத் என்றுவார்கள், இப்படி ஒவ்வொரு பேர்ல பதவி என்றுவார்கள், இப்படி பல பேர்களை உருவாக்கி இருப்பாங்களே, இந்த மாதிரியான வலிமார்கள் பற்றி அவங்களோட நம்பிக்கை என்ன? அவர்கள் நினைச்சதையும் கபிலே வெளியே வருவாங்க, உலகம் ஃபுல்லா அவர்கள் சுத்தி கொண்டிருப்பார்கள், விளங்கிட்டா, வேலையை சில சில விஷயங்களை செஞ்சுட்டு வருவாங்க, சிலவங்க கபிலை பார்க்க போய்க்கிறாங்க, அவர் அப்ப இல்ல, அப்ப பறவை வந்து சேர்றாரு, நான் உங்களை பார்க்க வந்தேன். இப்படியான தவறான குஃப்ரியத்தான நம்பிக்கைகள் அவர்கள்ட்ட இருக்கிறது. யாரும் அவர்கள் மறுக்க மாட்டார்கள், சோவித்துவத்தில் உள்ளவர்கள் ஆம் அப்படி இருக்கிறது அப்படின்னு அவர்கள் மறுக்க மாட்டார்கள். கபர்ல உள்ளவங்ககிட்ட பாடம் படிச்சதாக குஃப்ரான நம்பிக்கைகள் இருக்கிறது. அதே போல அவர்களிடத்துல போய் நேரடியாக நீங்க தாங்கன்னு கேட்கறதே பிழை இல்லை, அது அல்லா இடத்துல கேட்கறதா தான் அமையும் என்று சொல்றாங்க. கபர் உள்ளவர்கிட்ட போய் எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை தாங்க அப்படின்னு கேட்கலாம், அதுக்கு மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தவறானில் வரக்கூடிய ஒரு பலகீனமான அது சம்பந்தம் இல்லாத ஹதீதை கொண்டு வந்து, பலகீனம் ரெண்டாவது சம்பந்தம் இல்லை ஹதீதை கொண்டு வந்து கபரில் உள்ளவர்கிட்ட நேரடியாக என்ன செய்யலாம், நீங்க எனக்கு புள்ளைய தாங்க, என்னை நோயை குணமாக்குங்க, எந்த பிரச்சனைகளை தீர்த்து வைங்க, எனக்கு பொருளாதார நிவர்த்தி தாங்க அப்படின்னு சொல்லி கபரில் உள்ளவர்கிட்ட என்ன செய்யலாம் கேட்கலாம் என்று சூபித்துவாதிகள் சொல்லுகிறார்கள். அதுக்கு ஆதாரங்களை வைக்கிறாங்க, லைவான அல்லது சம்பந்தம் இல்லாத ஆதாரங்கள். அப்ப இப்படிப்பட்ட இதெல்லாம் வைத்து என்ன வாதம் இடுவார்கள்,
வாதம் சரியா பிள்ளையாட்டு பார்க்க வேண்டும், பிள்ளையான வாதம் அவர்களோடு வாதிக்க வேண்டும், கலந்துரையாட வேண்டும், விஷயத்தை சொல்ல வேண்டும். ஆனால் அவர்கள் செய்கின்ற அந்த நம்பிக்கை குவரும், அவர்களை வந்து என்ன செஞ்சு இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றி விடும், இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றி விடுகின்ற நம்பிக்கை அவர்கள் செய்கிறார்கள். கபருக்காக நேர்ச்சி செய்கிறார்கள், கபருக்காக அதாவது உப்பு கொண்டு கொடுக்குறாங்க, சீனி கொண்டு கொடுக்குறாங்க, தேங்காய் கொண்டு கொடுக்குறாங்க, கபரை தவாப் செய்கிறாங்க, கபரில் சுஜூது செய்கின்றவர்கள் எல்லோரும் இல்லை, சுஜூது செய்கின்றவர்கள் இருக்கிறார்கள், அதை நோக்கி தொழுகின்றவர்கள் இருக்கிறார்கள். அப்போ கபரை பொறுத்து கிபலாவாக எடுப்பது, கபரை தவாப் செய்வது, கபரில் வந்து இந்த மாதிரி கேட்பது, இதெல்லாம் குஃபரான நம்பிக்கை. அப்போ இந்த இந்த இவர் இது பிதாத்துக்கள், மார்க்கத்துடைய பெயரால் உருவாக்கப்பட்டிருக்கிற பிதாத்துக்கள், அதெல்லாம் மார்க்கத்தில் பேராலே உருவாக்கப்பட்டிருக்கிறது, மார்க்கத்தில் பேரால் உருவாக்கப்பட்டால் எதை உருவாக்கப்பட்டாலும் பிதாத்து தான். ஆனா இந்த விதத்தை அவர் இஸ்லாம் தொட்டு வெளியே போட்டு ஏன் குஃப்ரான வேலை அவர் செய்யறாரு. இந்த மாதிரி விதத்துக்களை பொறுத்த வரைக்கும் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போட்டு விட்டு, இப்படி இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய விதத்துக்கள் ஒரு பகுதி இருக்குது. அல்லாஹ்வுடைய சிபத்துக்களை நிராகரிக்கிறது, அல்லாஹ்வுடைய சிபத்தை நிராகரிக்கிறது என்ன, அல்லாஹ்வுக்கு உதாரணமாக அல்லாஹ்வுடைய கையில் விரிந்திருக்கின்றன, அல்லாஹ்வுத்தாலா எனது அல்லாஹ்வுக்கு கை இருக்கிறது அப்படின்னு வரக்கூடிய செய்திகளை ரெண்டு விதமானவர் ரொம்ப இருக்கிறார். ஒரு சிலர் கை என்ற மெட்டரே எடுக்கிறாங்க, இல்ல கை என்று வந்த அந்த வார்த்தையை நிராகரிக்க வேண்டும், ஹதீஸ்ல வந்திருந்தா குர்ஆன்ல வந்திருந்தா அந்த கையின்றதுக்கு கருத்தை சொல்லக்கூடாது, விளங்கிட்டா அது அந்த சப்ஜெக்டே அல்ல என்று நிராகரிக்கக்கூடிய ஜஹ்மியாக்கள், இப்படிப்பட்டவங்க இஸ்லாம் தொட்டு வெளியே பேசுவாங்க. மாற்றுவாதம் சொல்றவங்க இருக்கிறான், கை என்ன பலம், இவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போய் போகாது விட்டாலும் விதத்தான கருத்துல உள்ளது, இது விதத்தான அர்த்தம். அப்ப இப்படி இஸ்லாத்தை விட்டு வெளியே போகக்கூடிய அந்த மாதிரியான விதத்துக்கள் செய்கின்றவர்கள் ஒரு பட்டியல் இருக்கிறான், விதத்துக்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேற மாதிரியான விதத்துக்கள். இன்னும் சிலர் என்ன சொல்ல செய்யறாங்க, சொன்னா அக்கீதால மாட்டு கருத்து கொண்டவங்க தான், ஆனா வந்து என்னது இஸ்லாத்தை விட்டு அவங்களுடைய விதத்தை வெளியேற்றுகின்ற விதத்தை அல்ல, இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றமா வெளியேற்றாலும் எப்படி பார்க்கணும், நாங்க ஒரு விதத்தை குர்ஆன் சொன்னாலும் நம்ம பார்க்கணும், எது குஃப்ருக்கு கொண்டு போகுது, எது ஷிர்க்கு கொண்டு போகுது, எது இஸ்லாம் குஃப்ர் என்று சொன்ன இடத்துக்கு கொண்டு போகுது, இறைவனை நிராகரிக்கிற இடத்துக்கு கொண்டு போகுது, அப்படி வந்திருந்தா அது குஃப்ர். இஸ்லாத்தை விட்டு வெளியேற்ற, இஸ்லாத்தை விட்டு வெளியேறாத விதத்துக்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அக்கைதாலையும் வரும், அதே போல என்னது பணக்க வழிகாடுகளையும் வரும். இஸ்லாத்தை விட்டு வெளியேறாத விதத்துக்கள் நம்ம எதை சொல்லலாம், அக்கைதாவுடைய விஷயத்துல நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் விஷயத்துல என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய அஸ்மா வ சிஃபாத் விஷயங்கள்ல எல்லா வசனங்களுக்கும் தஅவீல் செய்வது, எல்லா வசனங்களுக்கும் மாற்று விளக்கம் சொல்வது. மாற்று விளக்கமே கூட நாங்க சொல்லல, மாற்று விளக்கம் சொல்ல வேண்டும், வழித்துறை செய்ய வேண்டும். எப்ப குர்ஆன் வசனமும் இன்னொரு குர்ஆன் வசனமும் அதாவது மோதுகின்ற மாதிரி எங்களுக்கு தோன்றினால், மோதாது மோதுகின்ற மாதிரி எங்களுக்கு தோன்றினா வழிந்துறை இருக்குது, விளக்கம் இருக்குது, அந்த மாதிரி இடங்கள்ல தவீல் செய்ய வேண்டும். ஒழிய சும்மா இருக்குது, அல்லாஹ் தாலாவும் கை சென்றது, இதுக்கு என்ன செய்யறது, நாங்களா ஒரு காரணத்தை போட்டு தவீல் செய்வது, அல்லாஹ் அரசுல இருக்கிறான்னு வரும், அரசுக்கு வேற ஒரு தவீல் செய்யறது, அல்லாஹ் தாலா அதாவது அல்லாஹ் தாலா வந்து அல்லாஹ் தாலாவுடைய விரைவுகள் என்று ஹதீஸ்கள் வருகிறது, ஹதீஸ்ல நாங்களா சொல்லல, ஹதீஸ்ல வருது, கெண்டைக்காரன் வருது குர்ஆன்ல ஹதீஸ்ல எல்லாம், இந்த வார்த்தைகளுக்கு தானாக போட்டு வழிந்துறை செய்கின்ற அஷ்கரியாக்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய தபலீ ஜமாத்தாக இருந்தாலும் சரி, ஜமியத்தின் உலமாவில் இருக்கக்கூடிய தலைவர் தொடக்கம் அப்படி உள்ளவங்களா இருந்தா அவங்க அஷ்கரியா கொள்கையில இருக்கிறாங்க, அகீதாவுடைய விஷயத்தில் அஷ்கரியா கொள்கையில இருக்கிறாங்க, அது வலிகேறான ஒரு கொள்கை. அவங்க என்ன சொல்லிக் கொள்வாங்கன்னா அஷ்கரியாக்கள் தான் அஹ்லு சுன்னா, அவங்க தான் சுன்னாவுல உள்ளவர்கள், அவங்க தான் குர்ஆன் சுன்னாவுல சொல்லிக் கொள்வாங்க. ஆனா அது பிதத்தா நம்பிக்கை, அஷ்கரியாக்கள் அஹ்லு சுன்னாவுக்கு சம்பந்தம் கிடையாது. இப்படியான விதத்தான நம்பிக்கையில் உள்ளவர்களுக்கு இஸ்லாத்தை விட்டு அவங்களோட கொள்கைகள் அவர்களை வெளியேற்றாது விட்டாலும் அது வழிகட்ட விதத்தான கொள்கைகள், இதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஷரியா மாத்து ரீதியாலும் வழிகட்ட விதத்தான கொள்கை, கொள்கை ரீதியா. அதே போன்று இபாதத்து ரீதியாக நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இப்ப தொழுகை எடுங்க, தொழுகையில நியத்தை சொல்றது ஒரு பிதாத், தொழுகையில நியத்து சொல்றது ஒரு பிதாத். அதே போல தொழுகையில வந்து இன்னப்பட்ட ஏகப்பட்ட பிதத்துக்கு அன்றைக்கு நுழைக்கப்பட்டிருக்கிறது, அந்த தொழுகையில தக்பீர் கட்டுற முறையில, அதே போல இன்னும் உள்ள அதாவது ஓதல் முறைகள், அதே போல தொழுகைக்கு போல கூட்டு துவா ஓதுவதில், ஹஜ்ஜு நோம்பு சக்காத்து எடுத்துக்கொண்டு ஏராளமான பிதத்துக்கள் இன்றைக்கு நிறையவே மக்களுக்கு மத்தியில நடக்குது. ஒரு ஆள் ஜனாசா எடுத்துக்கொண்டீங்கன்னா ஜனாசா மரணிக்கின்ற நேரத்துல மரணிச்ச பின்னாலே என்று தல்கீன் ஓதுதல், யாசின் ஓதி குளித்தல், சத்தம் போட்டு கொண்டு போறது, இந்த மாதிரி நிறைய விதத்துக்கள் இபாதத்துக்கள் நிறைய வந்திருக்கிறது. அப்ப நீங்க விதத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் மூன்று விதமாக பிரிக்கலாம், உண்டு இஸ்லாத்தொட்டு வெளியேற்றுகின்ற விதத்துக்கள், மார்க்கத்தின் பேரால் உருவாக்கப்பட்டிக்கு அந்த உருவாக்கப்பட்ட கொள்கை அவர் இஸ்லாத்தொட்டு வெளியேற்றுகின்றவைகள், இன்னொன்று இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றாது ஆனா அது விதத்தான கொள்கைகள், விதத்தெல்லாம் வழிகேடு, வழிகேடெல்லாம் நரகம். அந்த வெளியேற்றாலும் ரெண்டு பாதிக்கு, ஒன்று கொள்கையிலையும் வரும், ரெண்டாவது என்ன செய்யும், அதாவது இபாதத்துக்களையும் வரும். ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு தெரியாமலேயே இபாதத்துக்கள்ல வந்தவர்களை மட்டும்தான் நம்ம விதத்தை வழியா பாக்குறோம், இபாதத்துக்கள்ல விதத்து வந்தவர்களை மட்டும்தான் விதத்து வழியா பாக்குறோம், கொள்கையில விதத்து வந்தவங்களை விதத்து வழியில பாக்கவும் இல்லை. தொழுகை முறையில நல்லா இருக்கிறாங்க, எனவே சுண்ணத்து வழியில போய் தொழுறோம், இது பார்வையே பில விதத்துன்றது கொள்கையில ஏற்படும். விளங்கிட்டா இப்ப உதாரணமாக ஜமாத்து தக்வீர் என்று சொல்லி
ஜமாத்துல் முஸ்லிம் என்று தங்களை அழைத்துக் கொள்ளக்கூடிய ஏத்தாள ஜமாத்தை அழைத்து பாருங்க. அவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழுகையில ஒரு சில விதத்துக்கள் இருந்தாலும் கூட தொழுகைகள் வெளிப்படையாக வழங்குற அளவுக்கு கூட்டுதா இல்ல, நீயத்து என்ற சப்ஜெக்ட் இல்ல, ஓதல் முறைய குர்ஆன் சுன்னாக்கு பொருத்தமாக இருக்கிறது. ஏன்னா பாக்குறோம் சுன்னத் அடிப்படையில் தொழுகிறார்கள், நான் வந்து அந்த பள்ளிக்கு போவேன் இந்த பள்ளிக்கு போனேன், என்ன காரணம் வந்து கொள்கையில அந்த தொழுகையில மட்டும் சரியா தொழுகிறார்கள். பிழை அவர்கள் விதார்த்தவாதிகள். ஏன் மற்ற முஸ்லிம்கள் அனைவரையும் காவிர்கள் என்று கண்ட வாக்குல சொல்றாங்களே, அவர் பிதா தக்வீர் ஒரு பிதா. அதே போல இரண்டாவது என்ன, இமாம் அவர் ஒரு அமீர் ஒன்றை நியமிச்சு அவருக்கு போயிட்டு அத்தனை பேர் ஜாகல்ல ஜாகிரியத்தில் இறங்க சிலாத்துட்டு வெளியேறி போனாங்க வேலை செய்யறாங்க சொல்றாங்க. இப்படிப்பட்ட பச்சை வழிகளான விதத்து கொள்கையை வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் அவருக்கு பின்னால் நம்ம எப்படி தொழுகிறது, தொழ முடியாது. அவர்கள் விதத்துவாதிகள் வழங்கிட்டா. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னால், இப்படி பின்னால தொழுவது என்கின்ற ஒரு பதம் தொழ முடியாதல்ல, அதாவது விதத்துவாதிகள் அந்த பகுதியில் அவங்களும் வருவாங்க. தொழுகையிலேயே வணிகர்கள் இல்லாட்டியும் தொழுகையிலே விவாதத்துக்கள் இல்லாட்டியும் விதத்துவாதிகள் என்ற லிஸ்ட்ல அவர்கள் என்ன செய்வார்கள், வருவார்கள். முரண்படும் கொள்கையில வெளியிட்டு போயிருக்காங்க, அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவர்கள் வந்து விதேத்துவாரி, அந்த கூட்டுதுவா கேட்கலன்னா விதேத்துவாரி இல்ல, நீயத்தில் என்ன விதேத்துவாரி இல்ல அப்படின்னு நம்ம நினைச்சிட கூடாது. விதார்த்தி என்பது கொள்கையிலும் ஏற்படும். புதிது புதிதாக ஏதாவது கொள்கைகள் சொன்னால் அல்லாஹ்வுத்தால மோனாவானத்துக்கு இறங்கி வர இல்ல இறங்கி வரல அப்படி என்று சொல்லி அதீதுக்கு மாற்ற விளக்கம் சொன்னால், குர்ஆனோட அதீதுகள் முரண்படுகிறது என்பது என்னது, அது சரியா நிறைய ஹதீஸ் முரண்படும், 50 ஹதீஸ் முரண்படும். சரியான ஹதீதுகளை அவர்களுடைய பார்வையில் அவர்கள் லைஃபாக்குகிறார்கள், இஸ்னாது இல்லாம இஸ்னாதுடைய விஷயத்தை கவனிக்காமல் லைஃபாக்குகிறார்கள் சொன்னால், இது வந்தது ஏற்கனவே முஹ்தசிலாக்கள் சொல்லிக் கொண்டிருந்த கொள்கை. முஹ்தசிலாக்களாக இவர்கள் இல்லாதவிட்டாலும் முஹ்தசிலாக்கள் சொல்கின்ற ஒரு கொள்கையை என்ன செய்யறாங்க, ஒத்து வருகிறார்கள். விதத்துவாதிகள் தான் அகலில் விதா என்ற ஒரு கொள்கையை ப்ரமோட் பண்ணி அதுக்காக வேண்டி போராடி அதுக்கு மாற்றமாக உள்ளவர்களை காவிர்கள் என்று சொல்லி அவங்களுக்கு பின்னால தொழக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வேறு கொள்கையா பிரிச்சுட்டு போறாங்க. அவங்க விதத்துவாதிகள் சொல்லக்கூடாது, அகலில் விதான்னு அவங்களும் விதத்துவாதிகள். அப்ப என்ன புரிஞ்சுக்கொள்ளணும், கொள்கையிலும் விதத்து வரும், இபாதத்திலும் விதத்து வரும். இபாதத்துல விதத்து வந்தா மட்டும்தான் விதத்தின் அர்த்தம் இல்ல, விதத்துவாதிகள் என்று சொல்கின்றவர்கள் கொள்கையிலையும் வரும் இதுலையும் வரும். சில பேர் இபாதத்துக்கெல்லாம் சரியாயிருக்கும். மூத்தசிலாக்களுடைய விஷயம் எடுத்து பாத்தீங்கன்னா சரியா இருப்பாங்க, சுண்ண அடிப்படையில் இருப்பாங்க. கொள்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா கொள்கையில இருப்பாங்க. எனவே விதத்தான கொள்கையோடு உருவாகி விட்டால் அந்த ப்ரோமோட் பண்ணி அதுக்கு மாற்றம் அவங்க காவிரி என்று சொல்கின்ற வலிகேனோடு சொல்ற லெவலுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்க அகலுள் விதாக தான். அது என்ன குருவான் சொன்னான் அவர்கள் அடிப்படையில் சொல்லிக்கொண்டாலும் அதுல எந்த விதமான கருத்து முரண்பாடும் கிடையாது, அவர்கள் விதத்துவாதிகள். அப்ப அகலுள் விதா என்று சொல்லிட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னால் நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும், இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகின்ற விதாத்துக்கள் இருக்கின்றன. இஸ்லாத்திற்குள்ளே இருந்து கொள்கை ரீதியாக இபாதத்து ரீதியாக செய்யக்கூடிய விதாத்துக்கள் இருக்கின்றன. இவங்க அனைவர்களுமே விதத்துவாதிகள்.